ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு இப்போ போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுரை டு ஈரோடு ட்ரெயின் செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி லேட், அதனால் வந்து முன்னாடி இன்ட்ரோலாம் கொடுக்க முடியல. ஸோ நம்ம ராம்நாட் மதுரை ட்ரெயினில் வந்தனால லேட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக பிக்கப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாததுனால தான் நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கல. ஸோ நம்ம ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புறப்பட்டுரும். நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக போகும்போது எப்படி என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க என் கூட இந்த ஜேர்னியை சேர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ட்ரெயின் வந்து அந்தளவு ரஷ்ஷாக இல்லை. சரி ஓகே, சீட் இருக்கும். ட்ரெயின் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 9:35 எடுத்துட்டாங்க. நான் ராம்நாட்டிலேருந்து உங்களுக்கு இந்த ட்ராவலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் வந்து சம்டைம்ஸ் வந்து லேட்டாக 9:49 கவர் பண்ணும்போது இந்த ட்ரெயின் வந்து கேஷ் பண்ண முடியாது. ஸோ அது வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏமாற்ற மாதிரி அப்படின்றதுனால நம்ம போடல. நமக்கு இப்போ ஆப்போசிட்டில் செகண்ட் பிளாட்ஃபார்ம் நிற்கிறது பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி. ஆனால் நம்ம ட்ரெயினும் அந்தளவுக்கு க்ரௌட்லாம் இல்லைங்க, நல்லா வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. செங்கோட்டையிலேருந்து வர நம்ம ட்ரெயினு ஒரு காலத்தில் தான் திருநெல்வேலியிலேருந்து வரணான ட்ரெயின், இப்போ வந்து செங்கோட்டை. இப்போ நமக்கு எடுத்து நெக்ஸ்ட் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழவந்தான். மதுரையிலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கோம். ஈரோடுக்கு ஆன் டைமில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரே ஒரு சாய்ஸ் வண்டி. நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்குள்ள ஒரே கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, அதாவது காலையில் ஒரு 9 மணிக்கு எடுத்து 9:30 எடுத்து ஈரோடுக்கு வந்து ஒரு 2:35 போயிடும். மதுரையின் அடையாளமான வைகை நதியை வந்து நம்ம இப்போ கடக்க போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்து வைகை நதி மேலே பயணம் செஞ்சு மதுரையை தாண்ட போகிறோம். ஆப்போசிட்டில் வந்து எந்த ட்ரெயின் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். கூடல் நகரை தாண்டி நம்ம வண்டி போயிட்டுருக்கு. கூடல் நகரில் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்லோவாக, அது ஆவரேஜான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ கூடல் நகர்லேருந்து ஃப்யூச்சர் வந்து மதுரையோட செகண்ட் டெர்மினல் வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நாம் இப்போ வந்து கொடைக்கானல் ரோட் ரயில் நிலையம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க, இங்கே வந்து இங்கிலீஷ் நேம் போர்டு பார்க்க முடியல. ஸோ அது என்ன காரணம் எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் தான் அந்த நேம் போர்டு இருக்கும். ஆனால் காட்டுறேன் பாருங்கள் பிளாட்ஃபார்மில், அதாவது நம்ம ஸ்டேஷன் நடைமுறையில் அது பார்த்தோன்னா. இப்போ இங்கே இருந்து கொடைக்கானல் ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொடைக்கானலுக்கு நம்ம வந்து ஈஸியாக போகலாம். பட் வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது டைமிங் தான். ஸோ பக்கத்தில் நமக்கு திண்டுக்கல் போனால் எப்போயுமே கொடைக்கானலுக்கு பஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட தமிழ் மற்றும் ஹிந்தி இங்கிலீஷ் கிடையாது. திண்டுக்கலை நெருங்க போகிறோம். திண்டுக்கல் கிட்ட போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி மலைக்கு நடுவில் வந்து ட்ரெயின் போகும். அதாவது அந்த மலைகளை குடைந்து இந்த பாதைகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு ரூட் வரும் டபுளிங்னால, ஒரு ரூட் வந்து மலை குடைந்து வராமல் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் வர டைரெக்ஷனில் இருக்கும். இது
இது வந்து ரெய்னி சமயத்தில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இப்போ வந்து சன்னியாக இருக்கும், அதாவது வெயில் அடிக்கும் வர்றோம், மழைக்காலங்களில் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வேறு எங்கேயும் போய் பார்க்கணும் அது அவசியம் கிடையாது. மதுரை டு திண்டுக்கல் ரூட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் சீனரிக்கே வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே போகலாம். அம்பாத்துறை வந்துட்டோம், சோலை வந்தா கொடைக்கானல் ரோடு அம்பாத்துறை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் தான். திண்டுக்கல்ல மேக்ஸிமம் நம்ம வந்து தேஜஸை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 11 தான் போட்டிருக்காங்க, நம்ம ட்ரெயினும் 11:10. பார்ப்போம் நம்ம தேஜஸ் வந்து நியர்லி கிராஸ் ஆகாமல் இல்லை வந்து நம்ம பக்கத்து ட்ராக்ல வந்து வேகமாக கிராஸ் ஆக போதானு. ட்ரெயின் வந்து எங்கேயுமே டிலேவே கிடையாது, ரொம்ப ஆன் டைமில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து ஈரோட வந்து சொன்ன டயத்தை விட ஸோ அட்வான்ஸாக ரீச் ஆகிரும். நான் எஸ்டர்டே உள்ள ஜேர்னி டீட்டெயில்ஸும் எடுத்து பார்த்தேன், அட்வான்ஸாக தான் போயிருக்கு. ஸோ அம்பாத்திரை தாண்டி நம்ம இப்போ பயணிச்சுருக்கோம். திண்டுக்கல்லில் தான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வண்டி வருது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான மேஜர் ஜங்ஷன் திண்டுக்கல்ங்கிறது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பழனி மற்றும் திருச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு கரூர், அப்படியே ஆப்போசிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மதுரைக்கு ட்ராக் பிரியும். ஸோ ரொம்ப ரொம்ப மேஜர். நம்ம வந்து இப்போ திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கலுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி டைம் டிபார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா 11:15. நம்ம ட்ரெயின் வந்து 10:40 இங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் நம்ம இங்கே தான் நிற்க போகிறோம். ஸோ தேஜஸ் கிராசிங் இங்கே இருக்குது நமக்கு திண்டுக்கல்லில். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்தளவு ரஷ்ஷெல்லாம் இல்லை, உள்ளே பார்த்துருப்பேன். ஸோ மதுரையிலேருந்து நமக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு சூப்பர் ட்ரெயின்னா இதுதான். இந்த ட்ரெயினை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, இது வந்து ஆரம்பத்தில் வந்து திருநெல்வேலி ஈரோடு அண்டு திருநெல்வேலி மயிலாடுதுறை, அதாவது லிங்க் எக்ஸ்பிரஸாக ஒன்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் கிடையாதுன்னு சொன்னோன்னா செப்பரேட்டாக வந்து மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டைக்கு ஒரு ட்ரெயின், அதே மாதிரி வந்து செங்கோட்டிலேருந்து ஈரோடுக்கு ஒரு ட்ரெயின். இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பாத்ரூமா எப்படி இருக்குன்னு, நம்மளை புல் பண்ணுற லோக்கு நான் உங்களுக்கு எதுன்னு காட்டவே இல்லை. ஏன்னா மதுரையில் தான் நம்ம டைம் இல்லை, உடனே வந்து இறந்தோம்னால காட்டவே இல்லை. நமக்கு வந்து பேக் 4 ஈரோடு லோக்கோ மட்டும் தான் நம்மளை புல் பண்ணுது. ஸோ பேக் சைடு பார்த்தாலே தெரியும், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இதோட ரேக் ஷேரிங் பார்த்தாலே தெரியும், செங்கோட்டையிலேருந்து ஈரோடு போயிட்டு, ஈரோடுலேருந்து திருச்சி, அப்புறம் திருச்சியிலேருந்து காரைக்கால், காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர். நம்ம ஸ்ட்ரெயின் இங்கேருந்து கரெக்டாக வந்து 11:15 எடுத்துக்காங்க, 35 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஜர் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரூர் தான். நடுவில் வந்து சின்ன சின்ன ஹால்ட் வரும் கவர் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயின்லேருந்து ஒரு லெஃப்ட் கட் எடுத்துடும், லெஃப்ட் எடுத்து வந்து கரூர் போயிடும், ரைட் எடுத்து வந்து நமக்கு சித்ராப்பள்ளி. கடந்து போன ட்ரெயின் இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற டே டைம் எக்ஸ்பிரஸ் தான். நம்ம ட்ரெயின் வந்து வெள்ளியணையில் வந்து 1/2 hour நிற்கும், 12:25 தான் இங்கேருந்து எடுப்பாங்க. அங்கே மதுரையில் ஒரு 1/2 hour, திண்டுக்கல் ஒரு 1/2 hour, இங்கே ஒரு 1/2 hour, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்லாக் டைமு இங்கே இதுலேயும் வந்துருச்சு.
இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி டயத்தை குறைச்சாங்கன்னா ஒரு இன்னும் ஒரு சூப்பர் ட்ரெயினாக இருக்கும் நமக்கு. மதுரை டு ஈரோடு, செங்கோட்டை டு ஈரோடே வந்து சூப்பர் ட்ரெயினாக இருக்கும். கிட்டத்தட்ட 438 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெயின் வந்து கவர் பண்ணுது. இல்லை நமக்கு எந்த ஒரு கிராசிங்கும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அந்த டைமிங்காண்டி நிற்கிது. கரெக்டாக அந்த 12:25 அதுக்காண்டி நிற்கிறாங்க. ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே அன்ரிசர்வ்டு தான், ரிசர்வேஷன் கோச்சே கிடையாது. ஸோ நம்ம ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு எந்த கோச்சில் வேணாலும் ஏறிக்கலாம். ஆனால் வந்து செகண்ட் சீட்டிங் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்டர் சிட்டி ரேஞ்சுக்கு இந்த வண்டி போயிடும். கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து 5 மணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ வந்து ஈரோடு வந்து 2 மணிக்கு போகுதா, ஸ்பீட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1:00 போயிடும். வெள்ளியண்ணிலேருந்து கரெக்டாக நம்ம ட்ரெயின் ஆன் டயத்துக்கு புறப்பட்டுருச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் தான். நெருங்கிட்டோம். அமராவதி நதி மேலே நம்ம போயிட்டுருக்கோம். நதி தான், ஆனால் நதி தான் அந்தளவு தண்ணி இல்லை. நம்ம வைகையும் கடந்து வந்தோம், அமராவதியும் கடந்து போகிறோம், ஆனால் தண்ணி தான் இருக்க மாட்டேங்குது. என்ன நம்ம ஊரோட நம்ம மாநிலத்தோட நிலைமையா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம இப்போ பார்த்தது வந்து அமராவதி ஆறு. அமராவதி ஆறை கடந்து கரூருக்குள்ளே வந்து நம்ம வண்டி வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கு. சொல்லி கரூர் 1:28 நம்ம வண்டி வந்து 12:40 உள்ளே வந்துருச்சு. இங்கே எப்படி ஒரு 40 நிமிஷம் ஹால்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான். ஃபைனலி கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து புகலூர், குடுமுடி, ஈரோடு, இன்னொரு 2 ஸ்டாப் தான், 3வது ஸ்டாப் ஈரோடு. ஸோ கரூரில் கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க நம்ம ட்ரெயினில் இருந்து. வந்து பேசஞ்சரை போகும்போது எந்த டைம் இருந்துச்சோ அதே டைமிங் தான் இருக்குது. ஸ்பீட் பண்ணனால நிறைய ஹால்ட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிரஸ் ஆனால். பட் அந்த டயத்தையும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். ஸோ நம்ம கரூரில் வந்து பிரியாணி வாங்கிட்டோம். நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றோம், ஏன்னா வந்து இங்கே வெஜிடேரியன் எதுவும் கிடைக்கல. ஸோ எனக்கு ப்ரிஃபர்டாக வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும். ஸோ இதை விட்டால் நமக்கு ஈரோடு தான் அடுத்து. ட்ரெயின் எந்தளவு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துடலாமா. தெரியும் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அங்கிட்டு ஒரு சில இடத்துல ஆளுங்க இருப்பாங்க. இல்லை இங்கே ஃபுட்டு வாங்கிட்டோம். கரூரில் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 முட்டை வச்சுருக்காங்க, 1 முட்டையே போதுமாக இருக்கும். சரி பார்ப்போம், சாப்பிடுவோம். ஒரு பிக்கில் வச்சுருக்காங்க. ஃபுட்டு வந்து நல்லா தான் இருக்குது என் கரூரில் வாங்கினது. நான் கூட எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன், ஆனால் நல்லாயிருக்கு. குறை சொல்லணும், அந்த சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆவரேஜ்லாம் கிடையாது, நல்லாயிருக்கு சாப்பாடு. ஸோ இது வந்து நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் ஆளே கிடையாது. அதே மாதிரி அப்படியே பக்கத்து கம்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு போங்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டு இங்கேயும் ஆள் கிடையாது. இந்த மாதிரி தான் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து வண்டி ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் போகுது ஈரோடுக்கு. டைமிங்கை மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ண, வண்டியை ஸ்பீட் பண்ணி டைமிங் ரிடியூஸ் பண்ணால் ஸோ பெஸ்ட்டு ட்ரெயின் டு கரூர், சாரி ஈரோடு. கரூர்லேருந்து நமக்கு 4 லைன் புரியும். ஒரு லைன் பார்த்திங்கன்னா வந்து நாமக்கல், ஒரு லைன் சேலம், ஒரு லைன் வந்து எங்கிட்ட பார்த்திங்கன்னா திண்டுக்கல், இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா திருச்சி. ஒரு மேஜர் ஜங்ஷன்.
நம்ம ட்ரெயின் வந்து புகழூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. நமக்கு இங்கே ஒரு கிராசிங் இருக்கும், ஈரோடு செங்கோட்டை ட்ரெயினோட கிராசிங்னா இங்கே இருக்கா இல்லை கொடுமுடியில் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். மஞ்சள் நகரத்தை நெருங்கிட்டோம். ஈரோடு வந்து மஞ்சளுக்கு தான் ஃபேமஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் ரொம்ப பச்சை பசுகள்னு. ஸோ அந்த பயிரிட்டதெல்லாம் நமக்கு பார்க்க முடியுது. நம்ம வந்து கரெக்டாக 2:43 வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் நமக்கு முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா 2:43 ஒரு 1 மணிக்கெலாம் வந்திருக்கலாம். ஸோ நம்ம ரேக் மாதிரியே ஒரு பக்கத்தில் நிற்க பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து திருச்சிராப்பள்ளி போகிற ட்ரெயின் வந்து. ஸோ நாங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ட்ரெயின் எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு பின்னால் இதாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ட்ரெயின். இப்போயே நம்ம இங்கே ஈரோடு உள்ளே வரைக்குமே 3 ரேக் பார்த்தோம். நம்ம வண்டி 1 ரேக், அதே மாதிரி வந்து ஸோ இந்த 1 ரேக் நிற்க போகிறோம் இது ஒன்று. அதே மாதிரி இங்கே ஈரோட்டில் இருந்து 2 ஒரு செங்கோட்டைக்கு போச்சு இல்லை அது 1 ரேக். ஸோ நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபர் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, 80 ரூபீஸ் தான். ஆனால் வந்து நல்லா சூப்பர் ஜேர்னியாக இருந்துச்சு, ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம வந்து ஈரோட்டிலேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோ வந்து நம்ம ஈரோட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாய். ஈரோடு ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ கிளம்புவோம். நம்ம வந்து மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து ஈரோட்டிலேருந்து ராமநாதபுரம் டைரக்ட் ட்ரெயின் வந்து பண்ணலாம். அதை இதுக்கு பின்னாடி அந்த வீடியோ வரும், பாருங்கள். பாய்.